எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, முருகனுடைய அறுபடை வீட்டில் ஒன்றான கிருச்செந்தூருக்கு வந்திருக்கிறோம். கோபுரங்கள், கோபுர பணி நடந்துகிட்ருக்குது, வேலை நடந்துகிட்ருக்குது. கிருச்செந்தூர் ஊர் சும்மா சொல்லக்கூடாதுங்க, மணக்குதுங்க. எங்கே பார்த்தாலும் சுத்திரநாத்தம் தான். ஊரை எவ்வளவு நாஸ்திப்படுத்தணுமோ அவ்வளோ நாஸ்திப்படி வச்சுருக்கிறாங்க. திருச்செந்தூர் கடற்கரைக்கு வந்தாச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழித்து இங்கே வரேன்னு நினைக்கிறேங்க. 10 வருஷமாக கூடவே இருக்கும், 15 வருஷத்துக்கு அப்புறமா இங்கே வரேன்னு நினைக்கிறேன். அப்போ இருந்த அழகு, சுத்தம் எதுவுமே இல்லை. எவ்வளவு கண்ட்ராவி ஆக்கணுமோ நம்ம அவ்வளோ கண்ட்ராவி ஆக்கி வச்சுருக்குறோம் பாருங்களேன். கடற்கரை மணல்லாம் அவ்வளோ சுத்தமாக இருக்குது. எதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம், நம்மளுடைய இருப்பிடங்களை, நம்மளுடைய இயற்கையை அழிச்சிட்டு அஸ்தப்படுத்திட்டு நம்ம எது கூட வாழ போகிறோம், எப்படி வாழ போகிறோம், ஒரு நாலேஜும் இல்லை. இங்கே பாருங்கள், கா பார்த்தாலும் குப்பை நாத்தம். ஷே, அப்பாவே ஒவ்வொரு நாடும் அடுத்தடுத்த நாட்களில் வளர்ந்துட்டு போகிறாங்க, முன்னோக்கி போகுது. தன் நாட்டை எப்படி சுத்தமாக வச்சுக்கலாம், நம்ம நாட்டுடைய இயற்கை வளங்களை அழிக்காமல் எப்படி பாதுகாத்துக்கலாம், இன்னும் எப்படி இயற்கை வளங்களை கொண்டு வரலாம், மக்கள் தொகை எப்படி கட்டுப்படுத்தலாம், இப்படி சிந்திச்சு போகிற நாள் கட்டத்தில் நம்ம அப்படியே பின்னோக்கி போயிட்டு இருக்கிறோம். எப்படி இருந்த பூமிங்க இது, ஐயோ எவ்வளோ பெரிய மன்னர்கள், எவ்வளோ பெரிய அறிஞர்கள், எவ்வளோ பெரிய ஞானிகள் வாழ்ந்த இந்த பூமி இன்னைக்கு நாரி போய் கிடக்குது. நாத்தத்தில் தான் வாழ வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் நம்ம. எங்களால் கோயிலுக்கு உள்ளே போய் தரிசனம் பண்ண முடியல, அவ்வளோ கூட்டம். சரி, முருகனை மனசை நினச்சிட்டு அப்படியே சுற்றுவோம் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கிறோம். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. இப்படி அசுத்தமாக நம்மளுடைய பகுதியை வச்சுருக்கோம் அப்படின்னா இன்னும் வர காலங்களில் எப்படி இருக்குன்னு தெரியலை. இப்படியே போச்சுன்னா ஒன்று மட்டும் நடக்குங்க, ஒரு நாள் எல்லாம் சுருட்டி வாயிட்டு போகுது. ஒரு சுனாமி வந்துச்சுன்னா மொத்தமாக சுத்தமாயிரும். என்ன, அதோடு சேர்ந்து நம்மளும் போயிடுவோம். அந்த புத்தி கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம பகுதியை அவ்வளோ நாஸ்தியாகிறோம், அவ்வளவு அஸ்தமாக்குறோம். ஒரு என்ன எப்படி சொல்கிறது இல்லை, சமுதாய பொறுப்புணர்ச்சிங்கிறதே சுத்தமாக இல்லைங்க. இல்லை படித்தவனுக்கு இல்லை, படிக்காதவனுக்கு இல்லை, அவன் அமைதி தான் பார்க்குறான். எங்கே பார்த்தாலும் பணம், லஞ்சம், ஊழல். சாமியை பார்க்க கூட எக்ஸ்ட்ரா 200 ரூபா கொடுத்தா போய் பார்த்துடலாம். அன்னதான ஏரியா, அன்னதானம் பண்ணுறாங்க இங்கே, அதுக்கான கூட்டம் வேறு வெயிட்டிங்கில் நிற்குது. இங்கே கூட்டம் நிற்க பார்த்தீங்களா, இதெல்லாம் சாமி தரிசனக்காக கூட்டம் இல்லை, அன்னதானத்துக்காக போகிற கூட்டம். இதெல்லாம் பொது தரிசனங்க, ஃப்ரீ சர்வீஸ் இது காணிக்கிறாங்க. தரிசன
ஆன்மீகம், புண்ணியம், யோகா, ஞானம், இப்படி எல்லா விஷயமும் நிறைந்த இந்த நாட்டில் தான் இப்போ பித்தலாட்டம், ஏமாற்றம், அடுத்தவனை போய் சொல்லி அவனுடைய உடைமைகளை அபகரிக்கிறது, இப்படி எல்லா வழியும் நடக்குது. இதெல்லாம் பண்ணிவிட்டு கூட்டம் கூட்டமாக கிளம்பி வந்துடுறாங்க கோயிலுக்கு, ஒன்றும் புரியலை.